வணக்கம் நண்பா, நான் தான் உங்க தேவா. 17 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆகுது, ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணு நம்ம கூட இல்லை. ஸோ இன்றைக்கி நான் ஸ்ரீமதியோட தற்கொலையை பற்றி நான் பேச வரல. இனியொரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு தற்கொலையோ ஒரு கொலையோ நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த ஒரு டெத்தில் ஸ்கூலோட பங்கு மட்டும்தான் இருக்குனாக்கா ஏற்றுக்க முடியாது. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் கூட தான். ஏன்னா பேரண்ட்ஸை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் பெருமைப்படணுன்றதுக்காக மார்க்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்காதீங்க. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரோ, ஸோ அதே ஈக்குவலான கஷ்டத்தை அந்த குழந்தைங்களும் ஸ்கூலில் படுது. அது உங்கள் யாருக்குமே தெரியாது. ஒரு அப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ்க்கு ஒரு 9 மணிக்கு போகிறாருன்னா 6 மணிக்கெலாம் வந்துடுவார். ஆனால் அதுக்கு நடுவில் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், எவ்வளோ மேலதிகாரிகள்லாம் எந்த மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் வந்து வீட்டில் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மாலாம். ஸோ எவ்வளோ வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ தடவை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கே இந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் இருக்குனாக்கா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு எழுந்ததுலேருந்து ஈவினிங் ஒரு 8 மணியாகும் வீட்டுக்கு வர வரைக்கும். ஸோ அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஸ்கூல்லேயே இருந்து அங்கேயே உட்காந்துருந்து, ஸோ அவங்க ஃபுல் டே ஃபுல்லாக உட்காந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 11 o'clock ஒரு தடவை ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் அப்போது ரெஸ்ட்டு, அப்புறம் ஈவினிங்கில் கொஞ்சம் ரெஸ்ட், அவ்வளோதான். திரும்பவும் படிக்க சொல்லணும். அதுவும் ஹாஸ்டல் பிள்ளைங்கன்னா ரொம்ப கஷ்டம். 4:30 எழுந்திரிக்கணும், அப்புறம் மார்னிங் ஸ்டடி இருக்குது, அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஸ்டடி இருக்குது, ஈவினிங் ஸ்டடி முடிச்சுட்டு சாப்பிட்ட பிறகு நைட் ஸ்டடி கூட இருக்குது. அப்போ அவங்களுக்கு எங்கே ரெஸ்ட் இருக்குது? ஸோ அவங்க என்ன ரோபோட் மாதிரி தூங்குவாங்க, எழுந்திருப்பாங்க, படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அதாவது மார்க்கு பின்னாடி துரத்தாமல், ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து எந்த அளவுக்கு படிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா படித்தாலே போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு முதல்ல வாங்க. ஸோ லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக அவன் என்றைக்குமே லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு மீடியமாக படிக்கிற பையனா அவன் கண்டிப்பாக மீடியமாக படிக்கிறவன் தான். டாப்பர் என்றைக்குமே டாப்பர் தான். 300 மார்க் வாங்குறான்னா அவன் என்றைக்குமே 600 மார்க் வாங்கவே முடியாது. ஸோ அவன் லெவல் என்னவோ படிப்பில் அவனோட லெவல் அதான் இருக்குது. ஆனால் அது தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் அவனோட திறமைகள் நிறையா இருக்கும். ஸோ அந்த திறமை என்னன்னு நீங்கள் பாருங்கள். பேரண்ட்ஸோட வேலையே அதான். ஆனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும், தான் குழந்தை அழுகுதுன்னா அது பாலுக்காக அழுதா இல்லை எறும்பு கடிச்சு அழுதான்னு பார்த்த உடனே சொல்லுவாங்க அம்மாலாம். ஆனால் குழந்தை வளர வளர அந்த கேர் வந்து ரொம்பவும் குறைஞ்சிடுது. ஸோ என்னைக்கு அந்த 1 வயசுலேருந்து தாண்டி 2-3 வயசு ஆகுதோ அன்றைக்கே அவங்களோட கேர் முடிஞ்சிடுச்சு. நான் என்னடா ப்ளஸ் டூவில் வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க, நிறையா பிரச்சனை வருது, இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்றைக்கு 3 வயசில் நீங்கள் போய் ப்ரீகேஜி அப்படின்ற எல்கேஜி யூகேஜியில் சேர்த்து விட்றீங்களா, அன்றைக்கே உங்களோட கடமையெல்லாம் முடிச்சணுன்னு நினைக்கிறீங்க. குழந்தைய பார்த்துக்க முடியலன்ற ஒரு சோம்பேறித்தனத்துக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தள்ளுறீங்க. அங்கே நீங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டல, அந்த 3 வயசில் 4 வயசில் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க. அவ்வளோதான், ஒரு 20,000 ரூபாய் வருஷத்துக்கு என் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போகணும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் நீங்கள் அனுப்பிச்சுறீங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை மாறணும். குழந்தைங்கள்கிட்ட நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க. குழந்தைங்க உங்கள் கிட்டே எதாக இருந்தாலும் வந்து ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட முதல்ல வந்து சொல்லணும். இப்போ ஒரு சகோதரி இருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும், இல்லை அண்ணாக்கிட்ட சொல்லணும், இல்லை ரிலேஷனில் யார்கிட்டே அது சொல்லணும், அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் ஸோ குழந்தைங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வராமல் இருக்கணும்னா குழந்தைங்களாம் நல்லா ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னா முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ஒரு நைட் டின்னராவது, அதாவது நைட்டில் சாப்பிடும்போதாவது ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது 4 பேர் இருக்கீங்களா குடும்பத்தில், 4 பேருமே அன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. எவ்வளோ வீட்டில் அப்பா பையனும் பேசிக்க மாட்டாங்க, எவ்வளோ வீட்டில் பொண்ணும் அம்மாவும் பேசிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எவ்வளோ வீட்டில் இருக்குது. நீங்கள் முதல்ல மனசை விட்டு பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியணும். ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், இல்லை ஒரு வெளியே வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவன் சோகமாக இருக்கானா அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியணும். அதை விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகிற அவங்களுக்கு சொத்து சேர்க்குறேன், அதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல உங்கள் குழந்தைய நீங்கள் கேர் பண்ணணும். நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை படித்து பெரியால் ஆகிட்டு இந்த உலகத்தில் எப்படி சர்வை பண்ணணும், இந்த நாட்டில் எப்படி வாழறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்வின்றது. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அவங்க படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், ஸோ இவ்வளோ மார்க் வேணும், இவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்ற ஒரு
பொசிஷனுக்கு தள்ளாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி தள்ளுறதால நிறைய பிரச்சனை ஆகுது, அவங்களுக்கு ப்ரெஷர் அப்போ தான் ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் எங்கே வருதுன்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை படிப்படின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, அவங்க சைக்காலஜிக்கலையும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உட்படுறதுக்கு ரொம்ப பெரிய காரணமே பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். இப்போ இந்த தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிடுச்சுன்னா, ஸோ ஸ்கூல் ஒரு பங்குன்னா பேரண்ட்ஸ் ஒரு பங்கு தான், கண்டிப்பா இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அம்மாங்க ஆசைப்படுறதும் அந்த பொண்ணு நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும், அதிகமா மார்க் எடுக்கணும், தான் பையன் அதிகமா மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனாலதான் அந்த பசங்க இந்த மாதிரி எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. உன்னால முடிஞ்ச வரைக்கும் படி, அந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும் அவனை ப்ரெஷர் போடவே மாட்டேன், உன்னால முடிஞ்ச வரைக்கும் படி, சரி ஓகே அடுத்தது என்ன படிக்கணுமோ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் உன படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க எந்த அளவுக்கு பழக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை நல்லா வளரும். நீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்கள்ட்ட பேசாம ஒர்க்கு ப்ரெஷரு நீங்க உங்களோட ஜாபுக்கு போகணுன்றதுக்கு அந்த குழந்தைங்கிட்ட நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் ஆகணுன்ற ஒரு எய்ம் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கும், நீங்க என்ன பண்ணீங்க ஒரு இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருங்க. ஸோ இது கூட தெரியாது இருக்கிறது எனக்கான நீங்க ஒரு கம்யூனிகேஷன் இல்லாதால் தான். ஒரு பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லைனாலே ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுது. ஸோ நீங்க உங்க குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்க வைங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு படி படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி படின்னு சொல்லவே மாட்டாங்க. 60% வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க, 40% வந்து படிச்சுட்டியா சரி ஓகே அது ரிவிஷன் அப்படின்ற மாதிரி, அதாவது டெஸ்ட் ரிவிஷன் அந்த மாதிரி மட்டும் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை என்னன்னா அவங்கள வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க மார்க் எடுக்கிறது என்னென்ன பண்ணலாம், ஸோ யாரும் அதிகமா எடுப்பாங்க மார்க், ஸோ அவங்கள ப்ரெஷர் போட்டு அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு லோவர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு மிடில் ஸ்டூடெண்டா மாத்தணும், ஒரு மிடில் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஹையரா ஒரு டாப்பரா மாத்தணும் அவங்க எய்மே இருக்கு. ஒரு டாப்பர் வந்து இன்னும் டாப்பரா ஆகணும் அவங்க எய்ம் அதான் இருக்கும். ஒரு லோவர் ஸ்டூடெண்ட் அது ஒரு ஃபெயில் ஆகிற நிலைமையில இருக்க ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கணும். ஸோ மிடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கண்டுக்கவே மாட்டாங்க. இதை நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா யாருன்னா கேட்டு பாருங்க, இது 100% உண்மைதான். முதல்ல ஏன் அந்த பொண்ணு உங்கள்ட்ட பிரச்சனையை பத்தி சொல்ல மாட்டேங்குதுன்னா, முதல் ரீசன் அந்த பொண்ணு தனக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை அந்த ஸ்கூல்ல அந்த பையனால ஒரு ஒரு கூட படிக்கிற சக மாணவனால ஏற்படலாம், இல்ல டீச்சர்ஸால ஏற்படலாம், இல்ல ஸ்கூல் போறதுல கூட ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதை பத்தி வந்து ஏன் அந்த பொண்ணுங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னா, எங்க நம்ம சொன்னா அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களோ, ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் படிக்கவே கூடாதுன்னு சொல்றவங்களோ அப்படின்ற ஒரு பயம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏற்படுற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. ஸோ அந்த நிலைமை மாறணும். ஒரு பொண்ணு உங்க பொண்ணு வந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்றாங்கன்னா, ஸோ ஓகே சரியமா நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல்ல விசிட் பண்ணுங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத கேதர் பண்ணிட்டு உங்க பொண்ணுகிட்ட வந்து சொல்லுங்க, ஸோ இந்த மாதிரி நடந்துச்சாமா சரி நான் அதை நான் என்னன்னு கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க பொண்ணுகிட்ட திரும்ப ஒரு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா வேற யாருக்கிட்டையுமே அடுத்த ஒரு பிரச்சனைனா சொல்லவே சொல்லாது, அவ மனசுல தேங்கி இருக்காது, கஷ்டங்கள் தேங்காது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து முதல்ல உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லுவீங்க, ஏன்னா நீங்க தான் சால்வ் பண்றீங்களே. அந்த பொண்ணை ஒரு குத்தம் சொல்லாம சரி ஓகே இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நீங்க முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும் போது அவங்க பொண்ணு முதல்ல அண்ணன் தம்பி கிட்ட சொல்ல மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டான், அப்பா அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நடந்துக்கோங்க. மார்க் அப்படின்றத அடிப்படையை வச்சுக்கிட்டு மட்டுமே பிரைவேட் ஸ்கூலுக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு மார்க் மார்க்னு அலையாதீங்க. மார்க்கால எந்த ஒரு இஷ்யூமே ஆகாது, எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைன்றது உங்களுக்கு போக போக உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 20 வயசுலேருந்து 22 வயசுல வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த ஒரு 16-17 வயது தாங்க அந்த பருவம், அந்த ஒரு 9th 10th ஒரு 11th 12th படிக்கும் போதுல அவங்க 16-17-18 அது வந்து ஒரு என்ன மாதிரி வயசுனா ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற வயசு, நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா செய்யணும் இந்த மாதிரி நடக்குது, அவங்க ஒரு குழப்பத்திலே முடிஞ்சிடும். அவங்க குழப்பத்தை எல்லாத்தையுமே நீங்க தீர்த்து வைக்கிற டைம்ல ஃபுல் ப்ரெஷர் வந்து ஓகே டீச்சர்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும், நீங்க ஃபுல்லா எல்லா ப்ரெஷருமே டீச்சர்ஸ்கிட்ட போட்டுருங்க. டீச்சர்ஸ் என்னங்க பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் அவங்க அந்த அளவுக்கு அவங்க மேல தப்பும் சொல்ல முடியாது, பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் அவ்வளவு பாவம், அவங்க வந்து மாசத்துக்கு வாங்குற சம்பளம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கு, ஒரு 6000-7000 வாங்கிட்டு தான் காலையில 7 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிலைமை எந்த அளவுக்கு பாவம் நீங்களே பாத்துக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வர்றதுல இருந்து போறதுக்கு அனுபவிக்கிறவங்களோ அதே அனுபவத்தை டீச்சர்ஸும் படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கேர் பண்ணணும், அவங்கள கொண்டு போகணும் ஜஸ்ட் ஒரு 6000 சம்பளத்துக்கு. ஸோ அவங்க வெறும் ஒரு பகடக்காய் தான், அவங்களுக்கும் ஒரு ஆசைலாம் இருக்கும் கண்டிப்பா.
நம்மளுக்கு நம்ம டீச்சர் சொல்லி தராத விஷயத்தை நம்ம சொல்லி தருவோம், வாழ்க்கை என்னன்னு சொல்லி தருவோம், நல்லா இருங்கடா அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லி தரணும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் அங்க சான்ஸே இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட ஒரு தாளர்னு சொல்லுவோம்ல, தாளர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல், அவங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு டைம் டேபிள் போடுவாங்க, இந்த டைம்ல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நடத்தணும், இந்த சாப்டர் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அவங்க கொடுக்குற டைம்ல அந்த சாப்டரை முடிப்பாங்களா இல்ல அந்த குழந்தைங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்களா? கண்டிப்பா அறிவுரை கொடுக்கறது அவங்களுக்கு நேரமே பத்தாது. சோ ஸ்பெஷல் கிளாஸ் அதிகமா வைப்பாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஸ்பெஷல் கிளாஸ்னா என்ன, சிறப்பு வகுப்பு. சோ சிறப்பு வகுப்பு காலையில வைக்கிறாங்க, மலையில வைக்கிறாங்க, இரவுல கூட ஹாஸ்டல்ல வைக்கிறாங்க. சிறப்பு வகுப்புக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், காலையில இருந்து மாலை வரைக்கும் வகுப்பு சிறப்பா இருந்தா அவங்களுக்கு சிறப்பு வகுப்பு தேவையே இல்லைங்க. ஒரு ஸ்டூடெண்ட் 8 மணிக்கு வந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் படிக்காதது என்னத்த காலையில படிச்சிட போறாங்க? ஏன்னா இந்த பதிவை இவ்வளோ நேரமா நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன்னா இது முழுக்க முழுக்க என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லாம போச்சு. பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தா நல்லா படிக்கலாம், நல்லா படிச்சா இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு போனாக்கா இந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், இந்த மாதிரி காலேஜ்ல படிச்சாக்கா இந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு ரூட்ல போனீங்கன்னா கண்டிப்பா லைஃப் ரன் பண்ணவே முடியாதுங்க. நாளைக்கு நீங்க கஷ்டப்பட போறதுல, நாளைக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. என்ன கஷ்டப்படுவீங்க, நம்ம குழந்தை இந்த நிலைமையில இருக்கு, அவன் வந்து கண்டிப்பா சொல்லுவான் சோ நான் ஜஸ்ட் மார்க்கை எய்ம் பண்ணி படிச்சதால தான் இந்த மாதிரி என் லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் நீ கஷ்டப்படும். அன்னைக்கு உங்க குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. சோ குழந்தைங்களும் நல்லபடியா வளங்க, அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழட்டும். யாரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சோ நன்றி, வணக்கம்.